சாமுவேலினுடைய இரண்டாவது புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம். நீயே என் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயனாக இருப்பாய். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1-7 மற்றும் 10. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசனான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும் பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆட்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சியோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். 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 முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தெரிந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து இறை சொற்கள். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 22 தொடங்கி 30 முடிய. மார்க்கு நற்செய்தி பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 22 தொடங்கி 30 முடிய. எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயெல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனைக் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது, சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது, அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால்
இயேசு இவ்வாறு கூறினார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய அன்பு பெயராலே வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு நன்மைகளின் அடையாளமாக விளங்குகிறார். எனவே தீமையின் அடையாளமாக இன்றைய நற்செய்தியில் முன்னிறுத்தப்படுகிற பெயெல்செபூலை ஆண்டவர் எதிர்க்கிறார். ஏனென்றால் அது தீமையின் அடையாளம். நாம் நன்மையின் அடையாளமான கடவுளின் பக்கம் இருக்கிறபோது நமக்கு வளர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு, உயர்வு உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அதையே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். தாவீது உடன் கடவுள் உடன் இருந்தார், எனவே அவர் அரசரானார், வளர்ச்சியடைந்தார். கடவுளின் அருட்துணையோடு பல ஆண்டுகள் அவர் ஆட்சி புரிந்தார். நாமும் நம்முடைய வாழ்வில் நன்மைகளின் பக்கமும் ஆண்டவர் இயேசுவின் பக்கமும் இருந்தால் நம்முடைய வாழ்வும் உயர்வடையும். நன்மைகள் எந்த இடத்திலெல்லாம் இடம்பெறுகிறதோ அங்கே இயேசு இருக்கிறார். திருத்தூதர் பணி 10:38 பகுதியில் நாம் பார்க்கிறோம், சென்ற இடமெல்லாம் இயேசு நன்மையே செய்தார் என்று. எனவே நன்மை செய்கிற போது நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம். அப்போது நாம் தீமையை வெல்ல ஆற்றலை, அதிகாரத்தை பெறுகிறோம். நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று பவுலடியார் ரோமையர் திருமுகம் 12:21 சொல்லியிருப்பது போல, நாமும் ஆண்டவரோடு நின்று நன்மைகள் செய்வோம். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளின் நாயகனான இயேசுவிடம் இருந்தும், நன்மைகளின் ஊற்றாகிய கடவுளிடம் இருந்தும் அருள் வரங்களையும் வளங்களையும் நிறைவாக பெற்று மகிழ்வோம். ஒன்றையே வாழ்வில் செய்வோம், அதையே நன்றாக செய்வோம். ஆமென்.